விவகாரம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மனுப்பலான பதிலை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செய்தித் தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களை சற்று நேரத்திற்கு முன்னதாக சந்தித்து குறிப்பிடத்தக்கது, மிக முக்கியமாக கச்சத்தீவு விவகாரத்தில் ஆர்டிஐ மூலமான வழங்கப்பட்ட பதில்களில் ஏன் வேறுபாடுகள் காணப்படுகிறது என்ற ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டு, அது மட்டுமல்லாமல் கச்சத்தீவு இலங்கைக்கு உரியது, அதில் எந்த ஒரு உரிமையும் திருப்பி வழங்குவதற்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை என்ற இலங்கை அமைச்சருடைய கருத்துக்கள் குறித்த ஒரு கேள்விகளும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது எழுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய செய்தி தொடர்பாளர் மனுப்பலான பதிலை வழங்கியுள்ளார். மிக முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியிலும் குஜராத்திலும் செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார். அந்த பதில்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு பதிலை தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ ஒரு பதிலாக வழங்கியிருக்கிறது. பல்வேறு கேள்விகள் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் எழுப்பப்பட்டிருந்தாலும் ஒரு உரிய பதிலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது இன்று வழங்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் வெளியிடப்பட்டுள்ள அந்த ஆவணங்களில் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் என்பது இருக்கிறது. அது ஏன் என்ற ஒரு கேள்வியும் இன்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது எழுப்பப்பட்டது. ஆனால் எதற்குமே வந்து ஒரு உரிய பதிலை வழங்காமல் ஒரு மலுப்பலான பதிலை தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தித் தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் இன்றைய அந்த ஒரு பதிலை வழங்கியுள்ளார். நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.